இருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, டைரக்டருக்கு நன்றி. ஸோ இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படம் ஒரு பியர் ஃபிலிம் இருக்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது மியூசிக் வச்சு ரொம்ப பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்கோம் மியூசிக்கு. ஸோ டபுள் போட்டு வேலை பயமாக வாங்கிட்டு. ஸோ நல்லா வந்துருக்கு. நீங்கள் அந்த படம் நல்லா கண்டிப்பாக ஒரு சவுண்ட் வைஸும் நீங்கள் நல்லா புதுசாக இருக்கும் உங்களுக்கு. டேப்ல எல்லாம் போய் பாருங்க, எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இந்த படத்தில் நடித்திருக்கும் செல்வி சுபத்ரா அவர்கள், வீடியோவில் பேசாதவர்கள் பேச அழைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இங்கே வந்தவங்க உங்கள் டைம் ஒதுக்கி இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ட்ரைலருக்கு கொடுத்த சப்போர்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு. சாரி, ட்ரைலருக்கு நீங்கள் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி படத்துக்குமே நாங்கள் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போடு இருக்கோம். சாரி ஏன் தெரில, எனக்கு நாட் ஏபிள் டு ஸ்பீக். எனவே நிறைய பேர் பேசணும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். யாத்திசை 21st April ரிலீஸ். ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட். தேங்க்யூ. ஹலோ, நான் கணேஷ், யாத்திசை படத்தோட ப்ரொடியூசர். என்ன பேசுறதுன்னு தெரியல, இது எனக்கு ஒரு பெரிய தருணமா இருக்கிறது. இது நல்லா டீமை நம்பி இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். இதை போய் மக்கள்ல சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. நன்றி, நன்றி. அடுத்ததாக இந்த படம் உலகெங்கும் 21ஆம் தேதி பாண்டியர்களின் வரலாற்றை மையப்படுத்தி வருகிறது. இந்த படத்திற்கும் 28ஆம் தேதி வெளியாகும் பொன்னியின் செல்வனுக்கும் சம்பந்தம் இல்லை. அது சோழர், நாங்கள் பாண்டியர்கள் என்பதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் என்று இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கதை இதை பற்றின ஒரு புரிதல்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படத்தோட பின்னாடி நிறைய வேலைகள் நடந்தது, அதை பற்றின சில தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி நான் தயாரிப்பாளரை போய் பார்க்குறேன். உண்மையில சொன்னா அந்த தயாரிப்பாளரை தாண்டி வேற யாருக்கிட்ட இந்த கதையை சொன்னாலும் அந்த கதையை புரிஞ்சிருக்காது, கேட்டிருக்கவும் மாட்டாங்க, அதை உள்வாங்கிக்கவும் முடியாது. கணேஷ் சார் வந்து என்ன சொன்னார்னா, இந்த கதையை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியாது, ஆனா உன்னை பார்க்கும் போது உனக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு, அதை வந்து என்னால புரிஞ்சிக்க முடியுது. உன்னோட டீம் பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இந்த படத்தோட உயிர் வந்து என்னோட டீம் தான். இது எப்படி, நாங்கள் ஒரு 10 வருஷமாக பயணப்படுறோம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, அதை முடிச்சிட்டோடனே நான் வந்து சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவுல வந்து நான் பயணப்படுறேன். அப்போ என்னோட எண்ணத்தோட சமமாக வந்து ஒரு குழு வந்து சேருது. முதல்ல வந்து அந்த குழுவோட உயிர் வந்து மகேந்திரன் தான், இந்த படத்தோட எடிட்டர். மகேந்திரன் வந்து இல்லை அப்படின்னா நான் இல்லை இந்த இடத்துல. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி. நாங்க எங்களோட கனவு தாங்க இந்த இடத்துல நாங்க வந்தோம் அப்படின்னா, எங்க ஒரு 3 பேரோட கனவு தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு நாங்க காண்டோம். ஏதாவது ஒன்று பண்ணணும், புதுசாக நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் வந்து பயணிக்கிறோம். எங்கள் 3 பேர் வந்து நாங்கள் 3 பேர் வந்து மற்றவங்கள வந்து உள்ளே இழுக்கிறோம். அப்படி வந்தவங்க தான் வந்து இந்த படத்தோட நடிகர்கள், நாயகர்கள்னு சொல்லலாம், சக்தி மித்ரனும் சேயனும். அதுக்கப்புறமா வந்து நடிகைகள் வராங்க, ராஜலட்சுமி, வைதேகி. அதுக்கப்புறமா அந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர் அகிலேஷ், சவுண்ட் டிசைன், அந்த மாதிரியான நபர்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. நாங்கள் போயிட்டு தயாரிப்பாளர்கள் கிட்ட எங்களை வந்து வெளிப்படுத்தினது.
அவர் வந்து திருப்பி சொல்கிறாரு, இது வந்து என்னால் கதையை வந்து புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் உன்னோட உணர்வு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால் எனக்கு ஒரு ஷெடியூல் பண்ணி காட்டு, இந்த ஒரு ஷெடியூலை வச்சு நம்ம வந்து சரியாக வருமா வராது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஷெடியூலில் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் போ சொல்கிறார். அப்பவே வந்து இது வந்து ஒரு தயாரிப்பாளரோட படமாக வருது, என்னையும் சேர்ந்து நான் என் குழுவை சுமந்தேன்னா என்னையும் சேர்ந்து வந்து இந்த தயாரிப்பாளரே சுமக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஷெடியூலை வந்து நான் வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து அதை வந்து சின்னதாக ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது அவர் வெளியில் வந்து சொல்கிறாரு, தருணி இதை படமாக பண்ணிடலாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேறு எதுவுமே ஆனால் நான் படமாக பண்ணுறேன், நான் இன்வெஸ்டர்ஸை வந்து உள்ளே ப்ரூவ் பண்ணுறேன், இதை வந்து பெரிய அளவில் நம்ம பண்ணுவோம், இது வந்து பெரிய அளவில் வரும், இந்த நொடி வரல் வந்து என்னை வந்து தயாரிப்பாளர் வந்து முழுமையாக வந்து நம்புகிறார். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மற்ற படத்தில் இந்த படம் எப்படி ஏரியாதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த நான் வந்து ஒரு இந்த கதையை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறேன் விரிவாக அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை வந்து நான் வந்து 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த படம் நடக்குது, 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு பீரியடை வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை தேவையாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உண்மைத்தன்மையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அதோட அடிப்படை வந்து உடை, நாகரிகம், பண்பாடு, அது இதுன்னு சொன்னால் கூட அந்த எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது வந்து மொழி தான். அந்த மொழியை வந்து நான் மறுஉருவாக்கம் பண்ணணும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க வந்து எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது யாருமே ஒத்துக்கல, இது வந்து மக்களுக்கு புரியாது, என்னடா நீ வந்து படம் எடுத்தாலும் இது வந்து ஒரு கமர்ஷியல் மீடியமாக வரணும், இந்த படத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அப்போ யாருக்காக படம் எடுக்கிறது, இதுதான் வந்து இன்னைக்கு வரது வந்துன்ற ஒரு சிக்கலாக ஒரு பதிவாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு வாட்டியுமே வந்து இந்த கணைகள் என்னை நோக்கி வரும்போது நான் அதை தாங்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட தயாரிப்பாளர் வந்து தாங்கிடுவார், நீ அமைதியாரு, சினிமா வந்து வெறும் வந்து ஒரு கமர்ஷியல் மீடியம் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு ஆர்ட் இருக்குது, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியாது, இந்த படத்தோட உயிர் அந்த மொழியாக அந்த லாங்குவேஜ் தான், அதனால் புரிஞ்சிக்க முடியுது, அதை வந்து நீனே விட்டாலும் நான் விடமாட்டேன், இது வந்து இந்த படத்தோட உயிர், நான் வந்து அதை சரியாக வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து தருவேன், நான் வந்து என்னை நம்பு, நீ வந்து வாழையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அது கமர்ஷியலாக போகுமா இல்லையா அதை தாண்டி நான் தானே பணம் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும் இதுக்குள்ளே ஒரு கலை இருக்குது, சினிமா வரும் வந்து வணிகமாக வந்து பார்க்க முடியாது, இதுக்குள்ளே ஒரு கலை இருக்குது, அதுக்காக என்னால் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீ தைரியமாக இருந்த தைரியமாக பண்ணு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அது இல்லை, அது இல்லைன்னா அந்த படம் வந்து முதலே வந்து அந்த வடிவத்தையே வந்து அடைஞ்சிருக்காருங்க, தயாரிப்பாளர் இல்லைன்னா அந்த படம் வந்து அவருக்காக சொல்லலை. இந்த படத்தோட துவக்கமே வந்து அப்படிதான் இருக்கு, எங்களோட கனவுக்கு வந்து உயிர் கொடுத்தது வந்து அந்த மனிதன் தான், அதை வந்து நான் பெருமையாகவே சொல்ல முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு நொடியும் நாங்கள் வேலை பார்க்குறோம், நிறைய ஷெடியூல் ஷெடியூலாக பிரித்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கோம், பண்ணிகிட்டே இருக்கோம். படம் எப்படி வரும், எப்படி வரும், படம் வரவே வராது, ஸ்கிரிப்டாக இருக்குமே இந்த படமே உருவாகாது அப்படின்ற ஒரு நிலையில் இந்த படத்துக்கு வந்து ஒரு வடிவமை கொடுத்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்டை இன்னைக்கு உலக முழுக்க வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து முன்னோட்டம் வந்து 8 மில்லியன் கிட்ட போயிருக்கு அப்படின்னு வந்து பிஆர்ஓ சொன்னார். இதுதான் அவங்களோட முதல் வெற்றியாக நாங்கள் வந்து பார்க்குறோம்.